ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கிரேவி ரெசிபி காலிஃப்ளவர் பட்டானி குருமா தான் செய்ய போகிறோம் இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாதத்து கூடையும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீர்த்தி சோமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானெல்லாம் ஆல் கொடுத்துக்கோங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வாஷ் பண்ணிக்கலாம் நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ண எல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் இருக்கும் அதெல்லாம் சாக்கிறதுக்கு ஒரு கப் பச்சை பட்டாணி ஃப்ரோசன் பட்டாணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கலர் போகும் ஸோ அதனால் இதையும் இதிலேயே சேர்த்துக்கிட்டேன் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை இதெல்லாம் போட்டு தாளச்சிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் பொடியென்னா இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போன உடனே இதில் மீடியம் சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த தக்காளி வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதை வதக்கிக்கலாம் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது மசாலா கரைஞ்சிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் லைட்டாக போனால் போதும் இப்போது நம்ம சுடுதண்ணியில் போட்டிருந்த காலிஃப்ளாரும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டாணி காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க ஃப்ரோசன் பட்டாணியை தனியாக குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம் நான் பட்டாணி தனியாலாம் வேக வைக்கல அதனால் இப்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து காலிஃப்ளவர் மூழுகிற அளவுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த காலிஃப்ளவர் பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இப்போது இதை ரிட் க்ளோஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் காலிஃப்ளவரும் பட்டாணியும் நல்லா சாஃப்டாக வேகணும் அப்போ தான் குருமை நல்லாயிருக்கும் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் நான் மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் ஒரு கப்பு கசகசா ஒரு டீஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது அரைச்சாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இருபது நிமிஷம் பக்கமாக ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காலிஃப்ளாரும் பட்டாணியும் வெந்துருச்சான்னு நல்லா சாஃப்ட்டாக வெந்துருந்துச்சு இப்போது நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மிக்ஸி வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குருமா திக்னஸ் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதை லிட் க்ளோஸ் பண்ணாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் தேங்காய் நல்லா குதிக்கட்டும் இப்போ இது கூட லாஸ்ட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட குருமா ரெடி இப்போது சப்பாத்தி போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சாஃப்ட் சப்பாத்தி வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சப்பாத்தி ரெடி லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சப்பாத்தி மேலே எண்ணெயோ நெய்யோ தலைவிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சாஃப்ட் சப்பாத்தி ரெடி இப்போது குருமா கூட சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த காலிஃப்ளவர் குருமா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீர்த்தி சோமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்